ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சமையலை வந்து முடிச்சிட முடியும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம், இதில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். தக்காளி வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு. இட்லி வந்து நம்ம ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது மேலே வச்சிடலாம். இப்போ நான் ரெண்டு தட்டை அளவுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் இது மேலே வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இட்லி வேகிறதுக்கு எவ்வளோ நேரமோ அந்தளவுக்கு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி வேக வச்சு எடுத்தாச்சு. கீழே நம்ம வச்சுருக்க பாத்திரத்தை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் இது ஆறின பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் பருப்பு வகைகளை இதில் வேக வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் உருளைக்கிழங்கும் இது மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது இட்லியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுது, அதே மாதிரி கூட சட்னியும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். சட்னிக்கு தாளிப்புக்காக ரெடி பண்ணியாச்சு, இப்போ தாளிச்சாச்சு. இந்த மெத்தடில் நம்ம டபுள் காம்போவாக வந்து கேஸையும் மிச்சப்படுத்திட்டோம், அதே மாதிரி டைமையும் நம்ம சேவ் பண்ணிட்டோம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டிப் நம்பர் டூ, சப்பாத்தி பூரிலாம் நம்ம செய்யும் போது சில டைம் மாவு வந்து மிச்சமாயிரும். அது மாதிரி மீதமாக இருக்க மாவு நம்ம எடுத்து வச்சோம்னா அது மேலே வந்து காஞ்சி போய் ட்ரை ஆயிரும். அதே வந்து இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேலே வந்து கருப்பு கலரில் இருக்காது, புதுசாக பிசைஞ்ச மாதிரி இருக்கும். டிஃபன் பாக்ஸில் வைக்கும் போது மேலே வந்து இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தடவி வச்சுருங்க. எண்ணெயை வந்து அந்த மாவு ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இது மாதிரி வச்சுருங்க. ஈர துணியை இது மேலே போட்டு வச்சாலும் மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் த்ரீ, இதுவும் சப்பாத்தி ரிலேட்டட் தான். சில டைம் நம்ம சப்பாத்தி செய்யும் போது மீதமாயிரும். நைட்டு நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தி காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்மளுக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இதே மாதிரி தான் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. தோசைகள் நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு, இதில் தண்ணி தெளித்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி இது மேலே போட்டுடலாம். ரெண்டு ரெண்டு சப்பாத்தியாக நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி அது மேலே வச்சுட்டு தேவையான அளவு லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப தெளிக்க வேணாம், கொஞ்சமாக தெளித்து தெளித்து இது மாதிரி சப்பாத்தியை திருப்பி போட்டிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்ச சப்பாத்தியோட இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும் எது செய்கிறதுக்கும் நம்ம வந்து ரேஷன் கடை கோதுமாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ரேஷன் கடை கோதுமையை யூஸ் பண்ணி நம்ம கோதுமாவை ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் ஃபோர், சில டைம் நம்ம அப்பளம் வறுத்து வச்சோம்னா மீதமாயிரும். அது மாதிரி மீதமான அப்பளத்தை இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி, இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அப்பளம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். டிப் நம்பர் ஃபைவ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிரியாணின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை வந்து சூடாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக. சில டைம் நம்ம மத்தியானமே பிரியாணி செஞ்சிருவோம், ஆனால் அது வந்து டின்னர் சாப்பிடும்போது அது வந்து சூடாக இருக்காது. அதுக்காக நம்ம பிரியாணியை சூடு பண்ணுறதுக்காக கடாயில் போட்டு சூடு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தோடு நம்ம வச்சுட்டு சூடு பண்ணுவோம். இது மாதிரி நம்ம பிரியாணி வந்து கிளறி சூடு பண்ணோம்னா பிரியாணி வர அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. இப்போ நம்ம இந்த சூடு பண்ண போகிறோம். இட்லி பாத்திரம் எடுத்துருக்கோம். இட்லி நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி தட்டு வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தட்டை வச்சிடலாம். தட்டு மேலே நாங்கள் வாழையில் போடுறோம். வாழையில் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தட்டு மேலேயே நம்ம சாதத்தை கொட்டலாம். இப்போ நம்ம சாதத்தை வந்து அது மேலே கொட்டிட்டோம். நல்லா மூடி போட்டு இதை வந்து வேக விட்டுடலாம். பிரியாணியை வாழை இலையில் வச்சு சூடு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தை வந்து உடைக்காமே நம்ம வந்து பிரியாணியை ஈஸியாக நல்லா சூடு பண்ணிட்டோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.